ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுகி சில்லுன்னு ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசோனாலேருந்து நான் கலிஃபோர்னியாவுக்கு ரோட் ட்ரிப் போனேன். அது வந்து 12 hours மேலே ஆச்சு. ஸோ அந்த ரோட் ட்ரிப் அதில் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன பண்ணோம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மார்னிங் நாங்கள் ஒரு 5:45 கிளம்பிட்டோம். இந்த கொரோனான்றனால இங்கே வந்துட்டு க்ரௌடே இல்லை. ஸோ இதை நான் மார்னிங் 5:45 சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்து விடிஞ்சிரும். இப்போ 101 சவுத் அது போய் நாங்கள் மர்ஜ் ஆக போகிறோம். ஸோ இந்த பிரிட்ஜை நம்ம எடுத்து ரைட் திரும்பினோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம போக வேண்டிய டைரக்ஷன் வரும். ஸோ இந்த பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். இதுதான் டெம்பே லேக்கு. இங்கே வந்துட்டு நிறைய ஈவெண்ட் நடக்கும் இங்கே ஸ்பெஷலாக. ஸோ அதில் ஒரு ஈவெண்ட் வந்து போட் பரேட். அது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் போடுறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டனலுக்குள்ளே நுழைய போகிறோம். இது டவுன் டவுன் பக்கத்தில் 7th Street இருக்குது. அங்கே இருக்க டனல் தான் அது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் டனலுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறேன். ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு 2 weeks முன்னாடி தான் ஒரு டனல் பற்றின ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்துட்டு இதில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எனக்கு த்ரில்லிங் இருந்துச்சு ஆக்சுவலி. இதுதான் வந்துட்டு கொலராடோ ரிவர். இந்த ரிவர்லேருந்து தான் மோஸ்ட்லி ஸ்டேட் அரிசோனா அவங்களுக்கும் கலிஃபோர்னியா ஸ்டேட் அவங்களுக்கும் அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வாட்டர் இந்த ரிவர்லேருந்து தான் வந்துட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணி பிளித் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அந்த சிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கலிஃபோர்னியாவுக்கும் அரிசோனாவுக்கும் இருக்க பார்டர். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம கலிஃபோர்னியாவுக்குள்ளே என்னென்ன எடுத்துக்கு போகிறோங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம வண்டி வந்துட்டு கரஸ்பாண்டிங் லேன்ஸில் வந்து போகணும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனிங் இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணிக்கும் வண்டியை நம்ம ஏதாவது வச்சுட்டு போகிறோமா இல்லைன்னா அது அவங்க அது மூலயமா ஃபைண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டைம் வந்துட்டு நம்மளை நிறுத்தியும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ரைஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா கலிஃபோர்னியாவில் நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, வெளியிலேருந்து வர கிரெயின்ஸ்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்ஷன் சென்டர்கிட்ட போக போகிறோம். ஸோ அப்போவே வந்துட்டு முன்னாடி ஸ்டாப் அஹெட் அந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பீடை வந்து ரொம்ப நல்லாவே கம்மியாக குறைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஸ்பீடில் தான் போகணும். அவங்க லேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ பிக் ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு லேனில், சின்ன கார்லாம் ஒரு லேனில், அந்த மாதிரி. ஸோ அவங்க எந்த லேன் சொல்லியிருக்காங்களோ அதில் தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக போகணும். ஸோ ஸ்லோவாக அந்த இன்ஸ்பெக்ஷன் சென்டரை நம்ம பாஸ் பண்ணி போயிடலாம். கொஞ்ச தூரம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ராக்கி மவுண்டனாக இருந்துச்சு. பார்க்கவே ஏதோ பெயிண்டிங்கில் வர மாதிரி ப்ளூ கலர் ஸ்கை, மவுண்டன்ஸ், ட்ரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு.
ஒரு 4.5 hours ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ கேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் நடுவில் நிறுத்தி கேஸ் ஃபில் பண்ணலான்ட்டு இந்த எக்ஸிட் எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கோ அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது. பெட்ரோலில் தான் இங்கே கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே வந்துட்டு அது இல்லாமல் ஏஎம்பிஎம்னு ஒரு கடையும் இருக்குது. ஸோ அதுக்கு அதில் தேவையான பொருட்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு வாட்டர் எது வேறு ஏதாவது தேவைனாலும் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே ஒரு கார் வாஷ் இருந்துச்சு. ஸோ நம்ம கார் ரொம்ப வந்து டர்ட்டியாக இருந்துச்சு வந்த வழியிலனா அதை இங்கே சில பேர் வந்து கார் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்ஏ இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோ கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய விண்ட் மில்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே விண்ட் வந்து ரொம்பவே நிறையா அடிக்கும் இயர் ஃபுல்லாகவுமே. ஸோ அதனால் இங்கேருந்து நல்லா பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கலிஃபோர்னியாக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேசினோ வந்துட்டு இது தான். இது பேர் வந்துட்டு மொராங்கோ கேசினோ அண்ட் ரெசார்ட் அண்ட் ஸ்பா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4-star அக்கமடேஷன். வெளிலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது வரைக்கும் உள்ளே போனதில்லை. பார்க்கிங் மட்டுமே தனியாக எவ்வளோ பெருசு கவர்ட் பார்க்கிங் ப்ளஸ் ஓப்பன் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு க்ரீனான ஏரியா வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லேப்டாப்லேயோ மொபைல்லையோ நம்ம வச்சுருக்க வால்பேப்பர் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்ரீனரியாக வித் ஒயிட் கிளவுட்ஸ் அண்ட் ப்ளூ ஸ்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா மவுண்டன் ரேஞ்சஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒர்க் ஜோன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து ஒரு லைன் தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ மலையே வந்து அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க ரோடு போடணுங்கிறதுக்காக. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேரியர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஜோன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடுவாங்க. அடுத்து தான் நாங்கள் ஒரு எக்ஸிட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த எக்ஸிட்டோட பேர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்பவே சிரிப்பாக போச்சு. ஏன்னா அதனோட பேர் கொரோனா. பட் நாங்கள் அந்த பக்கம் போகல, இன்னொரு எக்ஸிட் தான் எடுத்தோம். அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைம் வெஹிக்கிள் பார்த்தோம். ஸோ எவ்வளோ பிரச்சனையாக போயிட்டு இருந்தாலும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இங்கே. அது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் வந்துட்டு அமேசான் ப்ரைம் அவங்களோட டெலிவரி சர்வீஸை கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் நிறைய பேத்துக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த டிரைவிங் அந்த சர்வீஸில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் இந்த டைமில். அடுத்ததான் ஒரு பைக்கர் பார்த்தோம் ஹைவேயில். ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் போகிறாங்க போல். இது வரைக்கும் நான் அவ்வளோ ஹைவேயில் வந்துட்டு பைக்கர் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் நிறையாவே வந்துச்சு, நிறைய ஜங்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன் கொரோனான்ற ஜங்ஷன் எடுக்காமல் நாங்கள் இன்னொரு வழி தான் எடுத்தோம்னா ரயில் சர்வீஸ் இருந்துச்சு. இதாவது வந்துட்டு அவுட்டர் சிட்டியிலேருந்து மெயின் டவுன் டவுன் இல்லை மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டு தினமும் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ரயில் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் போவாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு லஞ்ச் எடுத்துக்கலாம், லஞ்ச் பிரேக் எடுக்கலாங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்பக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போட்டோம். அது பார்த்திங்கன்னா எங்களை இந்த ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஊர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் 2-3 தெரு அப்படியே சுற்றிட்டு ஸ்டார்பக்ஸ் ஆக்சுவலி தேடணும், எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இந்த தெருவை சுற்றிட்டு இருந்தோம். நிறைய மரங்கள் பச்சையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்த வீடு பாருங்கள், அந்த பர்பிள் பூ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்த வீடுகள் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்பவே பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஸோ அடுத்து நிறைய கடைகள் இருக்க இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் வந்துட்டு போர்டு வச்சு அடைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா வந்துட்டு லாஸ்ட் வீக் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதனோட இதுதான் இது. எல்லா கடையுமே உடன் போர்டு வச்சு அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் எங்களால் ஸ்டார் பக்ஸை ஃபைன் பண்ண முடியல. ஸோ ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டு அவ்வளோக்கா பப்ளிக் யாரும் இல்லாத இடமா பார்த்து நம்ம உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். வீட்டிலேருந்தே நான் வந்துட்டு சாப்பாடும் குழம்பும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதனால் நாங்கள் எங்கேயும் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி கூட ஸ்டாப் பண்ணல. ஸோ இந்த பார்க்குக்கு தான் வந்தோம். இந்த பார்க்கில் வந்துட்டு நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ நாங்கள் கொண்டு வந்திருந்த ஃபுட்டை வந்து அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் உடனே. அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோவாக இல்லை காஞ்ச கிராஸ் இருக்க மாதிரி ஒரு ஏரியா வந்துச்சு, அதையும் தாண்டி போயிட்டோம். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரின்ட்டு அங்கே நிறுத்தினோம். என்னென்னு போய் பக்கத்தில் பார்த்த பிறந்தா தெரியுது, அது தக்காளி தோட்டம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து தக்காளி விளைவிச்சிருந்தாங்க, நிறைய அது வந்துட்டு நல்லா ரைப்பாகி இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று கொஞ்ச நேரம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இவ்வளோ தக்காளி தோட்டம் நான் பார்த்ததில்ல, த ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா திராட்சை தோட்டம். ஸோ அதுவும் வந்துட்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் திராட்சை தோட்டம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா வைனரி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த திராட்சைகள்லேருந்து எடுத்து தான் வைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதனால இங்கே வைனரிஸ் ரொம்பவே அதிகம். ரெண்டு சைடும் ஒரே தோட்டங்களாகவே வந்துச்சு, அவ்வளோ அக்ரிகல்ச்சர் வந்து அங்கே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸே வந்துட்டு அங்கேருந்து விளைவிக்கிறாங்கன்னு நிறையா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் தோட்டமாகவே இருந்துச்சு ரொம்ப தூரம் நாங்கள் டிரைவ் பண்ணிட்டே இருக்க வரைக்கும். அப்படியே என்விரான்மெண்ட் மாறிச்சு, அது வரைக்கும் நல்லா பச்சையாக ஃபார்ம் அந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்லாம் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரையாக எல்லோ கலராக ஒரு லேண்ட் வந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து அவ்வளோ மாடு வளர்த்தி வச்சுருந்தாங்க. ஸோ கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் மாடாக தான் தெரிஞ்சு. இது வந்துட்டு கறவை மாடா இல்லை கறிக்காக வந்து அவங்க வளர்க்குறாங்களான்னு தெரில, பட் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வெறும் மாடுகள் மட்டும்தான் அங்கே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஒரு பெரிய காமெடி சீன் நடந்துச்சு, ஏன்னா எல்லாமே வந்துட்டு இங்கே ரைட் சைட் போயிட்டு இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரக்ல வந்து ஒருத்தவங்க மெதுவாக போயிருக்காங்க போல. ஸோ அவங்களுக்கு பின்னாடி அஞ்சாறு பேர் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த ஒருத்தரை முந்துறதுக்காக அடுத்த லைன் மாறி 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 முந்தும் போது எங்களுக்கு ரொம்பவே லேட்டாச்சு. ஸோ எல்லாரும் கடைசியாக முந்திட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்கள வந்து பாஸ் பண்ணி போகிறோம். ஸோ அவ்வளோ ட்ரக்ஸ் பாசிங் இந்த ரூட்ல இருக்கும் கலிஃபோர்னியா பொறுத்த வரைக்கும். வந்துட்டுருக்க வழியில் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓ நெயில் ஃபோர் பே அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாடி வந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர் பேங்கிறது இவங்க ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட் பண்ணி இருக்கிற ஒரு குட்டி லேக்கு. ஸோ அது பக்கத்தில் சான் லூயிஸ் அப்படின்ட்டு ஒரு ரிசர்வாயர் இருக்குது. ஸோ அங்கே போக வேண்டிய தண்ணியெல்லாம் இந்த லேக்கு வந்துட்டு அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் செடிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேல தான் அந்த ரிசர்வாயருக்கு போகுமா. ஸோ இந்த பர்பஸ்க்காகவே மேன்மேடாக இந்த ஓ நெயில் ஃபோர் பே லேக் வந்துட்டு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்க போட் சேல் பண்ணிருந்தாங்க, நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிருந்தாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட 12 hours அரிசோனா டு கலிஃபோர்னியா ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் இந்த கொரோனாங்கிறதுனால அவ்வளோக்கா எங்கேயும் நிறுத்தலை, பட் கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு 2-3 இடத்துக்கு போனோம், லைக் கோல்டன் கேட் பிரிட்ஜ், கிளாஸ் பீச், அந்த மாதிரி. அதெல்லாம் நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவை போடுறேன். எல்லோரும் இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் பத்திரமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுங்கள். இன்னும் என் சேனல் சுக்கி சில்லுன்னு ஒரு சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நடுவில் தெரியுற லோகோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.